நவராத்திரி கொண்டாட்டம் அக்டோபர் 10ஆம் தேதி துவங்கி 9 நாட்கள் நடந்து வருகிறது. இந்த காலகட்டத்தில் இந்துக்கள் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து வழிபடுவது வழக்கம். குடும்ப வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் மனிதன் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக கொலு வைக்கப்படுகிறது. இராமாயண காட்சிகள், பாரம்பரிய கலாச்சாரங்கள், மெரினா கடற்கரை, அழகிய தோட்டங்களை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் வகையில் பல வீடுகளில் கொலு வைக்கப்பட்டிருந்தது. தூய்மை இந்தியா இயக்கத்தை விளக்கும் வகையிலும் மயிலாப்பூரில் கொலு வைக்கப்பட்டிருந்தது. நான் ஒரு 7-8 இயர்ஸ் வைக்கிறேன் ராமாயணம். எல்லாமே குழந்தைகளுக்கும் சிட்டியெல்லாம் வைப்பேன், ஆனால் ராமாயணம் நல்லதுங்கிறதுக்காக வைக்கிறேன். கலியுகத்தில் ராமர் எப்படி அப்பா அம்மாவை மதித்தார், எப்படி அவர் அவளை வந்து அவளை நோக்கடிக்காத பார்த்துட்டார். நான் அம்மா மட்டும் இல்லை, சித்தி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து காட்டுக்கு போனவுடனே போயிடுறார், அதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் பேலஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், அரண்மனைகள் புதுசாக இந்த வருஷம் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்சவரலும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணமோ அதெல்லாமும் இதில் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு ராமாயணம் கதையிலேருந்து மித்த வச்சிருக்கிற எல்லா ஓல்டு இருக்கிற ஸ்டோரிஸ் இந்த கால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே அவ்வளோவா தெரியாது. அது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரொம்ப தத்ரூபமாக, அவங்க எல்லாருக்கும் புரிகிற வகையில் ரொம்ப நல்லா ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் வந்து வரிசையாக அசம்பிள் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. நவராத்திரி கொண்டாட்டம் 18ஆம் தேதி விழா நிறைவடையும் நிலையில் கொலு பொம்மை விற்பனை மும்முரமாக நடக்கிறது. கொலுவில் வைக்க புது புது பொம்மைகளை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து சேல்ஸ் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தா எல்லாருமே வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்களும் ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து தான் இங்கே பொம்மை விற்கிறோம். எங்களுக்கும் விலைவாசி அதிகமாகிடுச்சு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு எங்களுக்கும் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் விலை போகிறோம். ஆனால் நான் விலை கேட்டாலும் பார்கிங் பண்ணி நாங்கள் கரெக்டான விலை ஃபிக்ஸட் பண்ணி தான் தரோம். ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் மயிலாப்பூர் வந்து பார்க்கலாம், எல்லா சகல விதமான பொம்மைகளையும் பார்த்து தரிசிக்க முடியும். ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கேயும் இவ்வளவு ஐட்டம்ஸ் பார்க்க முடியாது. இல்லை இங்கேயே ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா பொம்மை பீங்கானில், பேப்பர் மெஷில், ஃபைபரில் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் பார்கின் பண்ணி வாங்கிக்கலாம். புது புது டிஷ்லாம் விரும்புகிறாங்க மக்கள், அவங்க விருப்பப்பட்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா புது டிஷ்லாம் தான் வாங்கணும், அவங்களுக்கு தோணுந்து வாங்கிட்டு போகிறாங்க. 1500 ரூபாய், 2000 ரூபாயும் இருக்குது, 1500 ரூபாயும் இருக்குது, 500 ரூபாய்க்கும் இருக்குது. அந்த பொம்மைக்கு தகுந்த மாதிரி